ஹாய், ஹலோ, வணக்கம். நான் உங்கள் ரீட்டா குலத்துங்கன். இன்றைய பதிவில் நம்முடைய சேனலில் நம்ம வாழைப்பூவில் சூப்பராக ஒரு பொரியல் பண்ண போகிறோங்க. அதுக்கு நம்ம ஒரு வாழைப்பூவை சுத்தம் பண்ணி எடுத்து வச்சுக்கலாங்க. நல்லா பொடியாக கட் பண்ணி வாஷ் பண்ணி எடுத்து வச்சுக்கோங்க. வாழைப்பூ பொரியல் பண்ணுறது ஒரு 5 மினிட்ஸ் கூட ஆகாது. உடல் நலத்துக்கு ரொம்பவே ஆரோக்கியமானது. பாருங்கள், இதை நல்லா எப்படி க்ளீன் பண்ணிக்கலாம் பாருங்கள். அதில் ஒரு மெலிசாக ஒரு நரம்பு இருக்கும், அதையும் எடுத்துடணும். மெலிசாக ஜவ்வு மாதிரி இருக்கும், அதையும் எடுத்துடணும். அதெல்லாம் வந்து ரொம்ப நல்ல விஷயம் இல்லை. அதை எடுத்துட்டு நம்ம க்ளீன் பண்ணி சின்ன சின்னதாக அழகாக கட் பண்ணிக்கோங்க. கட் பண்ணி நம்ம அரிசி களைஞ்ச தண்ணியில் வாஷ் பண்ணால் நல்லா வெள்ளையாகவே இருக்கும். எடுத்து வச்சுக்கிட்டு இது பொரியல் பண்ணுறதுக்கு நாட்டு தக்காளி 2 கொஞ்சம் பொடியாக கட் பண்ணிக்கோங்க. 20 சின்ன வெங்காயம் உரிச்சிக்கலாம். ஒரு 10 பூண்டு பல்லும் கட் பண்ணிக்கோங்க. 2 காய்ஞ்ச மிளகாயை சின்னதாக கட் பண்ணிக்கோங்க. 2 டேபிள்ஸ்பூன் கடலைப்பருப்பு, 2 டேபிள்ஸ்பூன் வெள்ளை உளுந்து, 1 டேபிள்ஸ்பூன் ஜீரகமும் எடுத்துக்கலாம். 2 கொத்து கருவேப்பிலை. இவ்வளோதாங்க. கடாயில் நம்ம நல்லெண்ணெயை கொஞ்சம் தேவையான அளவுக்கு ஊற்றிக்கோங்க. கடுகு தாளித்து காஞ்ச மிளகாய், ஜீரகம், வெள்ளை உளுந்து, கடலைப்பருப்பு, பூண்டு, வெங்காயம் எல்லாத்தையும் 1 by 1 போட்டு வதக்கி எடுத்துக்கணுங்க. பாருங்கள், கடாயை பற்ற வச்சிட்டோம். கடுகு போட்டு வெடிக்குது. வெடித்த உடனே நம்ம மிளகாய், ஜீரகம், கடலைப்பருப்பு, வெள்ளை உளுந்து எல்லாத்தையும் போட்டுக்கலாம். கொஞ்சமாக மஞ்சப்பொடியும் சேர்த்துக்கலாங்க. நம்ம வாழைப்பூவுக்கு கலர்ஃபுல்லாக இருக்கும், பார்க்குறதுக்கு ரொம்பவே டேஸ்ட்டாக இருக்கும். நீங்கள் உடனே சாப்பிட்றதுன்னா தேங்காய்ப்பூ போட்டுக்கோங்க. நீங்கள் நெக்ஸ்ட் அடுத்த வேலைக்குன்றப்ப தேங்காய்ப்பூ போட்டால் கொஞ்சம் ஒரு மாதிரி ஆகிடும். அதனால் தேங்காய்ப்பூ நான் போடலை. நீங்கள் உங்களுக்கு வேணும்னா தேங்காய்ப்பூ கொஞ்சம் சேர்த்துக்கோங்க. அது நம்ம வதக்கிறப்ப சேர்த்தா ரொம்பவே நல்லாயிருக்கும். பாருங்கள், வெங்காயம், பூண்டு, காஞ்ச மிளகாய், கடலைப்பருப்பு, வெள்ளை உளுந்து, ஜீரகம் எல்லாம் போட்டு வதக்கிட்டோம். வதக்கிட்ட உடனே இந்த வாழைப்பூவை இது கூட சேர்க்கணுங்க. தக்காளியும் சேர்த்துக்குங்க. கல் உப்பு தேவையான அளவுக்கு போட்டுக்கோங்க. உங்களுக்கு விருப்பம்னா சால்ட்டும் போட்டுக்கலாம். பாருங்கள், நான் கல் உப்பு போட்டிருக்கேன். நல்லா வதங்கட்டும், நல்லா வாசனை வரும் பாருங்கள். நம்ம காஞ்ச மிளகாய் காரத்துக்கு போட்டிருக்கோம். 2 மிளகாயை பொடியாக கிள்ளி இப்போ வாழைப்பூவை சேர்த்துக்கிட்டோங்க. ரொம்பவே நல்லா டேஸ்டான, சுட சுட சாப்பிட்டா ரொம்ப நல்லாயிருக்கும். கொஞ்சம் நல்லெண்ணெயில் செய்கிறதால ரொம்ப நமக்கு வயிற்றுக்கும் நல்லது. நல்ல துவர்ப்பு சுவையும் நம்ம சேர்த்துக்கணும். அறுசுவையில் ஒன்றான துவர்ப்பு வாழைப்பூவில் இருக்குது. நம்ம எல்லாம் இனிப்பு, காரம், உப்பு எல்லாம் சேர்த்துக்கிற மாதிரி இந்த துவர்ப்பும் வாரம் 1 சேர்த்துக்கணும். எவ்வளோ குயிக்காக முடிஞ்சிடுச்சு பாருங்கள். நீங்கள் வேணும்னா தேங்காய் பூ சேர்த்துக்கோங்க. சாதத்தோடு சூடாக பிசைஞ்சு சாப்பிட்றப்ப ரொம்பவே நல்லாயிருக்கும். உடல் நலத்துக்கும் ஆரோக்கியமானது. இப்படி 1 நீங்களும் வாழைப்பூவை செய்து பாருங்கள். இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ.